வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆயிஷாவின் கயல்விழி. நம்பர் சிஸ்டமில் எல்சியம் கான்செப்ட் பார்த்துட்டு வரோம். அந்த 37th க்வெஸ்டின் பாருங்கள். த எல்சியம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 120 அண்ட் த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:8. த சம் ஆஃப் த நம்பர்ஸ் வில்பின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு எண்களோட மீச்சியமாக 120 கொடுத்துட்டாங்க, மற்றும் அந்த எண்கள் 3:8 என்ற விகிதத்தில் உள்ளன. தென் எண்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பட் அது என்ன கொடுத்துருக்காங்க, 3:8 இருக்குது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்னா 3x8x இப்படி தான் இருக்கும். அப்போ எல்சிஎம்னு நம்மளுக்கு வரும்போது எல்சிஎம் எப்படி இருந்திருக்கும், இதோட மல்டிப்ளிகேஷனாக இருந்திருக்கும். அதாவது 3 × 8 × சம் வேல்யூ, தட் அன்னோன் வேல்யூ எக்ஸாக இருக்கும், அதோட மடங்காக இருந்திருக்கும். பட் எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 120 கொடுத்துட்டாங்க. ஸோ 120 = 3 × 8 என்ன வந்துடும்னா 24 × 8 = 24x வந்துடும். நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த 24 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வந்தால் டிவிஷனாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ 120 / 24. ஸோ 3 டேபிள் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, லெட்டி டேரெக்டாக 12 டேபிள் கூட போடலாம். 1 × 12 = 0, 2 × 12 = 24, 1 × 2 = 5, 2 = 10. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சுன்னா 5 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ x = 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 3:8. அப்போ அந்த ரெண்டு நம்பர் வந்து 3x 8x நம்மளுக்கு தெரியும. இதோட கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வர்ற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 × 5 + 8 × 5. ஸோ 3 × 5 = 15 + 8 × 5 = 40. ஸோ அப்போ 55. ஸோ 55 எந்த ஆப்ஷனில் இருக்கோ, ஆப்ஷன் B. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.